ஃப்ளைட்டில் வந்துட்டு இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் எடுத்துட்டோம். நம்ம ஃப்ளைட்டில் வந்து கமல் ஹாசன் வந்திருந்தார். ஸோ அவரோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோ எடுக்க முடியல, அவங்க ஃபோட்டோ எடுக்கவும் விடல. ஸோ இங்கே வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட என்ஜாய் என்ஜாமி பாடின அவங்களையும் பார்த்தேன், அவங்களையும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ இது ஏர்போர்ட்டில் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இன்னி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஷார்ட்ஸும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துபாய் ஏர்போர்ட்டில். ஸோ எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியா கிளம்ப போகிறோம், நாங்களும் என் பையனும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து மெக்சிகோ போக போகிறாரு. ஸோ ரெண்டு எமிரேட்ஸ் ஃப்ளைட் இப்படி அப்படி போக போகுது. ஸோ பார்க்கலாம். ஸோ இவர் வந்து கொஞ்ச நாள் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கூட இந்தியாவில் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஏன்னா சேம் டைம் நாங்கள் வந்து இதுக்குள்ளே ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து ரெண்டு டைவர்ஷன் இந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போக போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 10 நாள் தான், அது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஊரில் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாம், நல்லா சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். ஆல்ரெடி நல்லா வெயிட் போட்டாச்சு, இனி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை போயிருந்தா ஆரக்கான போவா? ஓஷோ செயினா, செயின் இட்டுட்டுண்டா. ரொம்ப நாள் கழிஞ்சு இப்போ செயின் போட்டு கொடுத்தா, அது இப்போ செயின் செயின் புதுசாக போட்டிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நம்ம இங்கே வந்தாச்சு. ஸோ செக்இன் பண்ணலாம். செக்இன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மெக்சிகோ அண்ட் வந்து சென்னைக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். அதோட போர்டிங் பாஸ் பண்ணலாம். செக்இனும் போர்டிங் பாஸும் கிடச்சாச்சு. ஆனால் மெக்சிகோ போகிறவருக்கு இங்கே போர்டிங் பாஸ் தான் செக் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, விசா செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து எல்லாமே சி கேட்டில் தான் இருக்கோம். நான் C1 C2 இல்லையா, C6. லான்ச்சில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு போகலாம். ஏன்னா எனக்கு வந்து 2:45 அண்ட் அவருக்கு வந்து 3:45 ஃப்ளைட்டு. ஸோ 1 hour டிஃப்ரென்ஸ். ஆனால் வந்துட்டு அவரோட கேட் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் எங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், மகாபா லான்ச்சில் பயங்கரமாக இருக்குது, க்யூவே நிற்குது. அந்தளவுக்கு இருக்கான ஃபுட்டெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க வச்சிருந்த அந்த பிரியாணி ரைஸும் அந்த கிரேவி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை வந்துட்டு நம்ம எப்படி சாப்பிடுவோமோ சூப்பராக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக்கிட்டோம். அது போகாமல் நமக்கு வந்துட்டு அங்கே வேறு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுவும் சாப்பிடுவோம் ஃப்ளைட்லேயும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நமக்கு வயிறு வந்து காலையை விட மாட்டோமே. ஆஸ் யூஷுவல் துபாயிலேருந்து போகிறோன்னா நமக்கு வந்துட்டு இது இல்லாமல் நம்ம போக மாட்டோம், டியூட்டி ஃப்ரீலேருந்து வாங்காமல் நம்ம போக மாட்டோம். ஸோ இது பார்த்திங்களா, துபாயில் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி டாக்ஸிஸ் பக்கியில் வந்து டாக்ஸி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு. நான் ஏன்னா கேட்ஸ் எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்கனால நமக்கு டாக்ஸி எடுத்து போகலாம். ஆனால் நம்ம டாக்ஸி எடுக்காமல் நடந்தோம், அதுவே ரொம்ப தூரமாக இருந்துச்சு. இங்கே இருக்கு C20
ஸோ கைஸ் அவரை எங்கள் கேட்டில் வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை இதுக்கு போகிறாரு. ஸோ நம்ம கேட்டுக்கு வந்தாச்சு. வந்து நிற்கும் போது ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்காக கமல் சாரோட என்ட்ரி, உலக நாயகன் கமலோட என்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. கூடவே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் ஒருத்தங்க விடவே இல்லை. அண்ட் எனக்கு நமக்கு வீடியோ கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வீடியோ எடுத்தேன் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் எப்படி நம்ம நேரில் பார்க்குறவங்க மூவியில் பார்க்குறவங்களெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் வந்து பிஸ்னஸ் கிளாஸ்லாம் நம்ம வந்துட்டு சேம் ஃப்ளைட்லேயே நம்ம வந்துட்டு நம்ம எக்கனாமியில் அந்த மாதிரி தான் போகிறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தனி வே இருக்கும்ல நமக்கு இந்த சைடுனால நம்ம இப்படி வந்துட்டோம். ஸோ இதில் வந்துட்டு இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னாலாம் நான் பார்த்தேன், ஆனால் முடியல. ஸோ இங்கே பாருங்கள் பேசினாங்க. நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் எடுத்துட்டோம். நம்ம ஃப்ளைட்டில் வந்து கமல்ஹாசன் வந்திருந்தார். ஸோ அவரோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோ எடுக்க முடியல, அவங்க ஃபோட்டோ எடுக்கவும் விடல. ஸோ இங்கே வந்து தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட என்ஜாய் என்ஜாமி பாடின அவங்களையும் பார்த்தேன், அவங்களையும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ இது ஏர்போர்ட்டில் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. அங்கே நீ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஷார்ட்ஸும் அந்த மாதிரிலாம் நிறைய வரப்போகுது. ஸோ எப்படியோ நாங்கள் சென்னையில் ஏற்றி ஆச்சு. ஸோ சூப்பராக வந்து நான் எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து விளையாடணும். லக்கேஜ் கிடைக்கிறதுக்கே ஒரு 1 hour எடுக்கும். ஸோ என்னோடய தம்பி பிரதர்இன்லா அவன் இங்கே இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து அவன் என்ன பாஸ்போர்ட் இது பண்ணுறக்கு இமிக்ரேஷன்லாம் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா வந்தாச்சு லக்கேஜ் எல்லாம். ஒரு 5-10 minutes கிடைச்சிருச்சு. இந்த காருக்கு வேண்டியா அவனும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கார் வரவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கார் இப்போ வந்தாச்சு. ஸோ இது லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். இவனுக்கு எனக்கு டியூட்டி இருக்குது. ஸோ அவன் வர 8:00 ஆகும். ஸோ நம்ம ஃப்ளைட் எப்போ லேண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8:20 அந்த மாதிரி டைமிங்க்கு தான், 8:30 அந்த மாதிரி தான் ரீச் ஆச்சு. ஸோ லக்கேஜும் சீக்கிரமாக எனக்கு வந்து 1 hour ஆகும் லக்கேஜ் கிடைக்க அப்படி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 10 minutes ஒரு 15 minutes என்னோடய லக்கேஜ் எல்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் இவருக்கு கால் பண்ணியும் இவருக்கு வந்து ஃப்ளைட் டிலே, அப்போது டிலேவா இல்லை வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி அவரை கிளம்புறக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த இங்கே பாருங்களேன் அவங்க பாய் சொல்கிறக்காக இருந்துட்டு இருக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அவன் அவங்க தாத்தா கூடலாம் விளையாண்டுருந்தான். ஸோ ஃபைனலி நம்ம வந்து சென்னை வந்துச்சு. இனி ஃபுல்லுமே உங்களுக்கு வ்ளாக்ஸ் ஃபுல்லுமே நம்ம ஊர் சென்னை கோயம்புத்தூர் அண்ட் கேரளா வீடியோஸாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.